வணக்கம். என்னோட இந்த ரயிலே ரயிலே புத்தகத்தில் கடைசி ஒரு அத்தியாயத்தில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் தொடர் வண்டியை பற்றி சொல்லியிருப்போம். அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டு ட்ரெயின் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது, வாரணாசியிலேருந்து நியூ டெல்லிக்கு ஒன்று, நியூ டெல்லியிலேருந்து வேற என்ன வைஷ்ணவி தேவின்னு கத்ரா கத்ரா வரைக்கும் ஓடுது. இந்த ரெண்டு ட்ரெயின் வந்து ஓடிட்டு இருக்குது. அது வந்து மணிக்கு ஆவரேஜாக 100 கிலோமீட்டருக்கு மேலே, 180 கிலோமீட்டர் வரைக்கும் அதை டெஸ்ட் பண்ணாங்க. இது என்ன ட்ரெயின்? அதே மாதிரி அடுத்த 2023 சுதந்திர தினத்துக்குள்ளே ஒரு 75 ட்ரெயின் போடணும் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் எல்லாம் பார்த்துருப்போம். என்ன இந்த ட்ரெயினுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறையா பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். இப்போ என்னென்னா, சாதாரணமாக ஒரு தொடர் வண்டினா எப்படி இருக்கும்? அந்த தொடர் வண்டிக்கு வந்து முன்னாடி ஒரு இன்ஜின் இருக்கும். இந்த இன்ஜின் தான் வந்து 4000 ஹார்ஸ் பவர், 5000 ஹார்ஸ் பவர் அப்படின்னு அதிக திறன் உள்ள ஒரு இன்ஜின். கொஞ்சம் இந்த இன்ஜினில் வந்து ஒரு மோட்டர் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, அந்த மோட்டர் வந்து எடுத்துகிட்டு போகும். அதுக்கப்புறம் அந்த தொடர் வண்டிக்கு எந்த விதமான பெட்டிகள் வேணும் அப்படிங்கிறத 10 பெட்டி 20 பெட்டி அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெட்டி, ஒரு ஒரு பெட்டிக்கும் இடையில் உள்ள அந்த பிரேக்குக்கு போகக்கூடிய காற்று, கரண்ட்டுனா வந்து எண்டான் ஜென்ரேஷன்னா இன்ஜின்லேருந்து எடுக்கிற இது கனெக்ஷன், இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்லாம் கொடுக்கணும். பொட்டியை பொட்டியை கனெக்ட் பண்ணும், அப்புறம் தான் அந்த ட்ரெயின் ரெடி ஆகும். இந்த கனெக்ஷன்லாம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு இடையில், 500 கிலோமீட்டரோ 1000 கிலோமீட்டர் இடையில சர்டிஃபை பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் தான் டிரைவர் அந்த வண்டி எடுக்க முடியும். இப்போ இந்த இன்ஜினை வந்து சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ட்ரெயினெல்லாம் நிறுத்திட்டு பொட்டியெல்லாம் கழட்டிட்டு இன்ஜினை தனியாக கொண்டுட்டு போய் ஒரு சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு தனியாக கொண்டு போகணும். அது இல்லாமல் அந்த பொட்டியுடைய எடை வந்து ஒரு 40 டன் அப்படின்னா, இந்த இன்ஜினுடைய எடை வந்து 125 டன். ஸோ 125 டன் கொண்டு போகிறனால அந்த முன்னாடி இருக்கிற ஆக்சியல் வந்து பார்த்திங்கன்னா 3 3 6 12 சக்கரங்கள் உள்ள ஒரு இதாக இருக்கும். 2 போகி இருக்கும், 2 போகியில் இருக்கும். இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, சில கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதையே வந்து சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல் சபர்மன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஜினே இருக்காது. அங்கே இன்ஜின் இல்லாமல் எப்படி ஓடுது? இன்ஜின் மாதிரி இவ்வளோ பெரிய இன்ஜின் இல்லாமல் ஒரு முன்னாடி பொட்டியில் ஒரு ஒரு 5 அடி 6 அடிக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துல வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கலாம். ஒரு பாலத்து மேலே நின்று அந்த ட்ரெயின் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, சாதாரண ட்ரெயினில், அதாவது தொலைதூரம் போகக்கூடிய ட்ரெயினில் வந்து இன்ஜினுக்கு மேலே மட்டும்தான் வந்து கரண்ட் எடுக்கிற மாதிரி அந்த பேண்டோகிராம் அமைப்பு இருக்கும். ஆனால் இதுலெல்லாம் என்ன இருக்குன்னா, ஒரு 2 பொட்டிக்கு 1 கா இல்லை 3 பொட்டிக்கு 1 தடவை வந்து மேலே வந்து பவர் எடுக்கிற மாதிரி செட்டப் ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சாதாரண தொடர் வண்டி இயந்திரத்தில் இருக்கக்கூடிய இன்ஜின் மாதிரி எல்லாத்தையும் ஒரே இன்ஜினில் போடாமல் ஒரு ஒரு பெட்டிக்கு, அதாவது 2 பெட்டிக்கு 1 இல்லை 3 பெட்டிக்கு 1 இருக்கிற ஒரு பெட்டியில் வந்து தானாகவே இயங்கக்கூடிய பெட்டின்னு அதை சொல்லலாம். அதில் வந்து மோட்டர் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மோட்டருடைய இழுவை திறன் கம்மியாக இருக்கும். இதில் 4000 ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு 500 ஹார்ஸ் பவர், 600 ஹார்ஸ் பவர் அப்படின்னு இருக்கும். அப்படி தனித்தனியாக அது பண்ணியிருப்பாங்க, அப்படி ஓடும். ஸோ அந்த கான்செப்டில் உருவான ஒரு ட்ரெயின் தான் வந்து இந்த வந்தே பாரத். ஸோ அது மட்டும் கிடையாது, இது அப்படி பண்ணதுனால தனியாக இன்ஜின் ஒன்று இல்லை, அந்த இன்ஜினை தனியாக கொண்டு போய் பார்க்கணுங்கிற வேலை கம்மி. இது இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்க வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரெயின். அதனுடைய வேகமும் செமி ஸ்பீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி மணிக்கு 200 கிலோமீட்டர் வரைக்கும் அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 180 கிலோமீட்டர் வரைக்கும் சோதனை ஓட்டத்தில் நல்லபடியாக ஓட்டியும் கட்டியிருக்கிறாங்க. இப்போ 2 பொட்டியை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, மேலே 2 பொட்டிக்கு இடையில ஒரு கேப் வரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த பொட்டி வழியாக நம்ம நடந்து போகும்போது நமக்கு தெரியும். ஆனால் ட்ரெயின் வெளியே வந்து நின்று பார்த்தோம்னா அந்த கேப் வரும். ஸோ இந்த கேப் இருக்கிறது என்ன, ஒன்று பொட்டியை கனெக்ட் பண்ணி இது பண்ணுறதுல உள்ள பிரச்சனை, ரெண்டாவது இந்த பொட்டி வந்து ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கும்போது ட்ரெயின் போகும்போது அந்த ட்ரெயினை சுற்றி ஒரு ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போகும்போது அந்த ட்ரெயினை சுற்றி இருக்கிற காற்று இருக்குது இல்லையா, அந்த காற்று வந்து இந்த இடைவெளியில் உள்ளே பூந்து வெளியே பூந்து அப்படி போகும். இப்படி போகிறதுனால அது ஒரு உராய்வை கூட ஏற்படுத்தும். அதுவும் வந்து இந்த தொடர் வண்டிக்கான பவர் ஆற்றல் செலவினத்தில் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு கொடுக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபுல்லாக வந்து அது எப்பவுமே தேவையானுங்கிற அளவு கழட்டாமல் மாட்டாமல், இதுதான் ட்ரெயின், என் ட்ரெயினாக இத்தனை பொட்டி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு டிசைன் பண்ணால் தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயின். அதை வந்து எல்லா ஊர்லேயும் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி அதில் ஒரு அமைப்பு இருக்குது. அது இல்லாமல் கிட்டத்தட்ட செமி ஸ்பீடு அப்படின்னு வேக சொல்லக்கூடிய ஒரு வேகம், மணிக்கு 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதாகவும் இருக்குது. இன்ஜின் வந்து வேறு வேறு பொட்டியில் இருக்கிறதுனால அந்த இன்ஜின் பராமரிப்பிற்கான செலவுகளை வந்து குறைவு. இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு தான் இது. ஸோ இந்திய ரயில்வே வந்து இந்த அது இல்லாமல் நீங்கள் இப்போ உள்ளீங்கன்னா ஒரு அதிநவீன காரில் இருக்கிற மாதிரி ஒய்ஃபை கனெக்ஷனு, பெரிய ஸ்க்ரீன் பார்த்துக்கிற மாதிரி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அமினிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த மாதிரியான
வசதிகள் அதில் செய்து கொடுக்குறாங்கங்கிறது ஒன்று இருக்குது. நான் வந்து அந்த ட்ரெயினுடைய அறிவியலை மட்டும்தான் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்திய ரயில்வே வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயின் நிறைய தயாரித்து மிக விரைவில் அதிகமான ட்ரெயின் எல்லாம் வரட்டுன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.